கடமை, அது கடமை. நான் திருப்பூர்லேருந்து அரவிந்த் பேசுகிறேங்க. நான் பாராட்ட நினைக்கிறது வந்து காவல்துறையையும், நன்றி சொல்வது மருத்துவத்துறைக்கும், கோபம் கொள்வது நமது புரிந்து கொள்ளாத மக்களையும் சார்ந்தது. நான் ரா மணிமேகலை. டாலர் சிட்டி நியூஸ் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. மருத்துவர்கள், காவல்துறை நண்பர்கள், சுகாதார பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் சுகாதார அமைப்பினர் என பலர், அரசும் அதனுடைய கடமையை சிறப்பாக செய்துட்டு வருது. அனைவருமே பாராட்டுவதற்கு உரியவங்க தான். கிருமி நாசினி தெளிப்பது, ஆங்காங்கே தேங்கியுள்ள குப்பை கூளங்களை வந்து நீக்கிறது என தொடர்ந்து பணியாற்றிட்டு வர்றாங்க. வீட்டில் இருப்பவர்களே வந்து நம்ம அடிக்கடி கைகளை தூய்மைப்படுத்தணும்னு அறிவுறுத்துகிறோம். ஆனால் இந்த சூழலில் அவங்க பொது வெளியில் நம்முடைய நாட்டை தூய்மையாக்குறதுக்காக பணியாற்றிட்டு வராங்க. கொஞ்சம் கூட அச்சமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் நின்று அவங்க பணியாற்றிட்டு வராங்க. தூய்மை பணியாளர்களுடைய பணி மெச்சக்கூடிய அளவில் மட்டுமல்ல, கண்களையும் நிறை வரவழைக்கக்கூடியதாக இருக்குது. அவங்கள வந்து வாழ்த்தலாம், நம்ம பாராட்டலாம். இல்லத்துக்குள்ளே சிறிது காலம் தனிமையில் இனிமை காண வேண்டியவங்க யார் தெரியுமா? நம்ம குடும்பத்தினர் தான். அவங்க எல்லை மீறினா கண்டனத்துக்குரியவங்க. அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. கோவையிலிருந்து முருகதாஸ். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வந்து தமிழக அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்களையும் அனைவரையும் நான் வந்து பாராட்டுறேன். அவங்க பணி பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது. அது குறிப்பாக வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழ்நாடு காவல்துறையினுடைய பணி வந்து மிக மிக மகத்தானது. உண்மையாகவே அவங்களுக்கு வந்து என்னுடைய இந்த தருணத்தில் என்னுடைய பாராட்டுகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி வந்து தயவுசெய்து அரசாங்கம் போகிற அந்த உத்தரவை மதித்து பொதுமக்கள் யாருமே வெளியே வர வேண்டாம். அவங்க மத்திய அரசானாலும் சரி, மாநில அரசானாலும் சரி, அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஏப்ரல் ஒரு 21 நாள் வெளியே வராமல் இருக்க என்னங்க, அவங்க குடும்பத்து கூட இருந்து அதை ஏதோ பழகுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி அவங்க பொதுமக்கள் வெளியே வர்றது நினச்சா வந்து ரொம்ப மனசு வந்து சங்கடமாக இருக்குதுங்க. தயவுசெய்து வெளியே வராதிங்க. குடும்பத்து கூட இருங்க, மனைவி மக்கள் கூட இருங்க. வாழ்க்கையில் அவங்க எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எனது பெயர் சுந்தரபாண்டியன், முதன்மை ஒருங்கிணைப்பாளர், நாளைய திருப்பூர் மக்கள் அமைப்பு. இப்போ இந்த கொரோனா ஊரடங்கு உத்தரவு காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. இதில் மெயினாக பாராட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்களுடைய திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உயர் திரு டாக்டர் கே விஜய கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களை பாராட்டு நினைக்கிறேன். இரவு பகலாக நிறைய தன்னார்வலர்களை ஒருங்கிணைச்சு பொதுமக்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவதிப்படக்கூடாது அப்படின்றதுனால எல்லாம் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காரு. அதே மாதிரி வெளியூர் பயணம் போகிறவங்க அந்த மாதிரி இருக்கும்போதில் அவங்க மெயில் ஐடிக்கு தெரிவித்தாங்கன்னா அதை உறுதிப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தன்னார்வலருக்கு பாஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. அதுக்காக கொரோனா பரவாமல் தடுக்க திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவங்களுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இப்போ இந்த விஷயத்தில், கொரோனா விஷயத்தில் புரிதல் இல்லாமல் நிறைய மக்கள் இன்னும் திருந்து பாட்டு இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளெல்லாம் இறைச்சி கடைகள், மீன் கடைகள்லாம் போய் நிறைய நின்றுட்டுருக்காங்க. கூட்டம் கூட்டமாக இது பண்ணுறாங்க. அந்த சமூக இடைவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோசியல் டிஸ்டன்சிங் இல்லாமல் மக்கள் நிறைய அது புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாஸ்க் போடாமல் நிறைய காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. சொல்கிறதவே அதோடய வீரியம், கொரோனா வீரியத்தை பற்றி புரியாமல் இருக்காங்க. அதனால் உண்மையிலே அவங்கள கண்ட உண்மையிலே ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அதாவது சாப்பாடு ருசிக்காக சாப்பிட்லாம், அதே மாதிரி உயிரோடு இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். தயவுசெய்து மாவட்ட நிர்வாகம் மற்ற அரசு சொல்கிறத கேட்டு அதன்படி நடந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் அனைவரும் அதை பின்பற்றினா தான் அந்த கொரோனாவை நம்ம துரத்தி அடிக்க முடியும். இல்லைன்னா கொரோனா பிடியில் சிக்கிட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கொரோனாவுக்கு ஏழை பணக்காரன்னு தெரியாது, நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் தயவுசெய்து பொதுமக்கள் அரசு மற்ற நண்பர்கள் சொல்கிறத கேட்டு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு இந்த கொரோனாவை துரத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நான் கோகுல்குமார் பேசுகிறேன். இப்போது கொரோனா தடுப்பு ஊரடங்கு சூழ்நிலை நம்ம யாருக்கெல்லாம் பாராட்டு தெரிவிக்கிறோம் அப்படின்னா, முதலாவதாக மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி அதிகாரியிலேருந்து துப்புரவு பணியாளர் வரைக்கும் நமக்காக அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. வெளியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நம்மளாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்காக அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க.
மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவ்வப்போது சென்று ஆய்வுகள் செய்து மீட்டிங் எல்லாம் போட்டு எந்த மாதிரி திட்டங்களை பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து சிஸ்டம் கிரியேட் பண்ணி பண்ணணுங்கிறத டெய்லியும் பண்ணிகிட்ருக்காரு. நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டும் தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா நமக்காக இரவு பகல் கூட பார்க்காம எல்லா இடத்துலையுமே விசிட் பண்ணுறாரு, நைட் டைம்களை கூட போய் பார்க்குறாரு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூட டைரெக்டாக போய் பார்க்குறாரு, ஒரு மாஸ்க் கூட போடாமல் டைரெக்டாக பார்க்குறாரு. ஏன்னா அவரு கூட அந்த நோய் தொற்று வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் அதை கூட அவர் கேர் பண்ணிக்காமல் மற்றவங்களுக்கு பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக அதை பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, நமது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் நமது பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவையே காப்பாற்றுறதுக்காக ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையான நிதியுதவிகள், மருத்துவ உதவி, மருத்துவ உபகரணங்கள், தேவையான பொருட்கள் எல்லாம் வழங்கி அவரும் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறதுக்காக அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போக நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவலர்கள், மருத்துவர்கள், நர்ஸுகள், மாநகராட்சி அதிகாரிகள், துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதில் வந்து முகம் சுழிக்கிற மாதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போலீஸ் வந்து நம்ம 144 போட்டிருக்கனால வெளியில் போகிறவங்களெல்லாம் தடுக்கிறாங்க, அட்வைஸ் வழங்குறாங்க. அவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக பேசி அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவங்க கூட சண்டை போடுறவங்க, அப்புறம் சிலதெல்லாம் பார்த்துருப்பீங்க போலீஸே வந்து அடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆளுகளை பார்க்கும்போது தான் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சின்ன பசங்க தேவையில்லாமல் வெளியில் போகிறது, ஃபேமிலியோடலாம் சிலர் வந்து வெளியில் போகிறாங்க, அத்தியாவசிய பொருள் வாங்க போகிறதுக்கு ஓகே, அது இல்லாமல் தேவையற்ற செயல்களுக்காக வெளியில் போகிறவங்களெல்லாம் பார்த்தாலும் முகசுழிக்கிற மாதிரி இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு நமக்காக பணிபுரியும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் நண்பர்களே, இதோ மீண்டும் உங்கள் டி சண்முக சுந்தரம். கண்ணுக்கு தெரிந்த எதிரியையே நம்மால் சமாளிப்பது மிகவும் சிரமமான காரியம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் எனும் கிருமியை எதிர்த்து போராடும் ஒவ்வொரு இதயத்திற்கும் நிச்சயம் நாம் நன்றி சொல்லி பாராட்டி அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். நான் யார் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஏனெனில் இதில் ஈடுபடும் ஒவ்வொரு இதயத்துக்கும் இந்த வாழ்த்தும் நன்றியும் பொருந்தும். ஆனால் அதே சமயம் முகம் சுழிக்க வைக்கவும் நமது நண்பர்கள் செய்கிறார்கள். அது மிகவும் வேதனைக்குரியது. 144 தடை உத்தரவு என்றால் நாம் எக்காரணம் கொண்டும் வீதிக்கு வரக்கூடாது. ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டு ஊர் சுற்றி கொண்டு நம்மை நாமே துன்புறுத்தி கொள்வது எந்த வகையில் நியாயம்? இதை நீங்கள் சற்று அமைதியாக இருந்து சிந்தித்தால் உங்களுக்கே நீங்கள் செய்யும் தவறு புரியும். காவல்துறையோ மற்றவர்களோ ஏன் குறை சொல்ல வேண்டும்? நாம் வெளியில் வராமல் இருந்தால் எந்த அசம்பாவிதமும் நடக்காதல்லவா? தயவுசெய்து சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள், நல்ல முறையில் நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். திருப்பூர்லேருந்து கவிஞர் சிவகுமார் பிரபு எழுத்தாளர் பேசுகிறேன். இப்போ உலகமே இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தன் உயிரையும் பொருட்படுத்தாது தன் குடும்பத்தை விட்டுட்டு தன் சந்தோஷங்களை விட்டுட்டு சிறப்பாக பணியாற்ற மருத்துவர்களை அந்த நேரத்தில் நம்ம தலை வணங்கி வாழ்த்துறோம். அதே போல் காவல்துறை நண்பர்களும் தனது குடும்பத்தை தன்னுடைய சந்தோஷங்களை மறந்து இந்த தேசத்துக்காக பாடுபடுற அவங்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கிறோம். அதே போல் நம் சார்ந்த ஊடகத்துறை நண்பர்களும் தன்னோட குடும்பம் சந்தோஷங்களை மறந்து உடனுக்குடான தகவல் கொடுக்குறாங்க. இந்த சிறப்பான மிக்க பணிக்கு வழிகாட்டுதலாக வழிநடத்துகிற மத்திய மாநில அரசுகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இத்தனையும் இவ்வளோ விழிப்புணர்வு இருந்தும் கூட அடங்காமல் வண்டி எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றுறது, கூட்டி நின்று பேசுறது, அதுக்கப்புறம் காவல்துறை மாட்டிட்டு முடிக்கிறது, எழுத்து பேசுறது, விளக்கம் கொடுக்கறது, அப்புறம் தண்டனை அனுபவிக்கிற மக்களை நினச்சா தலையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டலான்ட்டு இருக்கு. அதனால் நம்மளே நம்மளை பாதுகாத்தும்
நம்மளால் முடிஞ்சப்போ அந்த நண்பர் செய்கிறார் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல பணியை தெரிஞ்ச தகவல்களை இருந்த இடத்துல இருந்துகிட்டே அரசுகளும் சொல்கிறபடி மாவட்ட நிர்வாகம் சொல்கிறபடி நம்மளால் முடிஞ்ச பணிகளை செஞ்சோம்னா நம்ம வந்து நம்மளையும் பாதுகாத்துட்டு நம்மளால் மற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் சிறப்பான வாழ்க்கையும் பணியும் நம்ம செய்ய முடியுங்கிறத இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இந்த அற்புதமான ஒரு இயற்கை நமக்கு நல்ல பாடத்தை கொடுத்துருக்குது. இந்த பாடத்துலேருந்துனாச்சு நம்ம வந்து நம்ம தேசத்தையும் நம்மளையும் கூட இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து நல்ல சிந்தனைகளை வளர்க்குறக்க ஒரு அருமையான பாடத்தை இயற்கை தந்திருக்குது. அதனால் வந்து நல்லதவங்க நினைப்போம், நன்மையே செய்வோம். நன்றி.